கூட இணைஞ்சிருக்காரு ஜேபி பிரசாந்த் மோரே. அவர் ஒரு சரித்திர வல்லுநர், பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் வந்து பொதுவாக இந்த மாதிரி சரித்திர ஆராய்ச்சியில் புத்தகம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சித்தாந்த ரீதியாக அதை அணுகுவாங்க, அதற்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்க எழுத்தும் இருக்கும், அவங்க சித்தரிக்கின்ற காட்சிகள் இல்லை ஃபேக்ட்ஸ்னு சொல்கிறது, அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரேட்டிவ் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து ஃபேக்ட்ஸ் மட்டுமே என்ன சொல்லுது, ஒரு நல்ல ஆழ்ந்த ஆராய்ச்சி செஞ்சு ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு சொல்லுவார். அந்த அடிப்படையில் அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பல்வேறு விஷயங்களை பற்றி, வெளிச்சம் போடாத விஷயங்கள், இருட்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி நல்லா எழுதியிருக்காரு, நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இப்போது நடக்கிற இந்தியாவில் கோலோச்சி நடக்கிற இந்துத்துவ அரசியல், பிஜேபி அரசியல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வேர்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை பார்ட்டிஷன், அதாவது பாகிஸ்தான் இந்தியான்னு உருவாச்சு இண்டிபெண்டன்ஸ், அது அந்த சமயத்துல அது எப்படி நடந்தது, அந்த என்ன அடிப்படையில், ஏன், என்ன காரணங்கள், அது ஒரு முக்கியமான வேர் இப்பொழுது நடக்கிற இந்துத்துவ அரசியலுக்கு அப்படின்னு சொல்றாரு. வணக்கம் சார், நீங்க அந்த புத்தகம் எழுதியிருக்கீங்களா, டுவர்ட்ஸ் டிவைடட் இந்தியா அப்படின்னு, ராஜாஜியை பத்தி ஒரு அவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, அவருடைய ரோல் என்ன? அது பொதுவா எல்லாரும் காந்தி, நேரு, ஆசாத், ஜின்னா அப்படிம்பாங்க, இவங்க தான் பார்ட்டிஷன்ல முக்கியமான பங்கு வகிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா ராஜாஜியோட ரோல் என்ன அப்படின்றது, அது என்னுடைய விளைவுகள் என்ன அப்படின்ற பத்தி பேச வந்திருக்காரு சார். நீங்க முதல்ல பார்த்ததுல என்ன ராஜாஜின்ற ஒரு ஆளுமை, அது என்ன தெரிஞ்சது, என்ன நீங்க அது அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது? டுவர்ட்ஸ் டிவைடட் இந்தியா, இதுல வந்து பார்ட்டிஷன் எப்படி ஏற்பட்டது, யாரால ஏற்பட்டது என்பதெல்லாம் விரிவாக சொல்லியுள்ளேன். அதில் காந்தியோட பங்கும் ராஜகோபாலாச்சாரி அவருடைய பங்கும் முக்கிய அங்கம் வகிக்கிறது. அதை பற்றி நான் விரிவாக இந்த புத்தகத்தில் கொடுத்துள்ளேன். இப்போ இது நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், காந்திக்கும் ராஜாஜிக்கும் 1917 இருந்தே தொடர்பு உண்டு. ராஜாஜி தென்னிந்தியாவை பொறுத்தவரை காந்திக்கு பெரிய சீடர், அவருடைய சதர்ன் லெப்டினன்ட் ராஜாஜி. அந்த வகையில் அவர் காந்தி கூட ரொம்ப தொடர்புடையவர். காந்திக்கு ஒரு அட்வைசர் போலியும் வந்திருக்கிறார், அட்வைசர் 1920s 1930s 1940s கூட அவர் ஒரு அட்வைசராக இருந்திருக்கிறார். முதல்ல காந்தி வந்து ராஜாஜியைத்தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் பிறகு வந்து அது மாறி நேரு பிரைம் மினிஸ்டர்னு அறிவிச்சார். அதனால் காந்திக்கும் ராஜாஜிக்கும் மிகவும் தொடர்பு அதிகம். அது கூட 1933 ராஜாஜியோட மகள் லக்ஷ்மிக்கும் காந்தியோட மகன் தேவதாஸ் காந்திக்கும் கல்யாணம் ஆகியது. அதனால் மேற்கொண்டு அந்த தொடர்பு அதிகமாகியது. காந்திக்கும் ராஜாஜிக்கும் நெருக்கம் அதிகமாகிவிட்டது. இந்த நெருக்கம் வேறு தலைவர்களுக்கு கிடையாது. ஜவஹர்லால் நேரு, பட்டேல், மௌனலால் ஆசாத் அவர்களெல்லாம் தனிப்பட்ட நபர்கள். ஆனால் ராஜாஜி மகாத்மா காந்தியோட உறவினர். அந்த வகையில் அவருக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு, பல அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இப்போ நான் சொல்ல போனாக்கா 1920 கிலாஃபத் அடிச்சேஷன் உங்களுக்கு தெரியும், கிலாஃபத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை காந்தி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போராட்டம் பண்ணார். அதுக்கு ராஜாஜி ஆதரவு வந்துருச்சு. அந்த போராட்டத்தில் பெரும் பொருள் சேதம், உயிர் சேதம் ஏற்பட்டது, குறிப்பாக கேரள பகுதியில். அந்த சமயத்தில் காந்தி தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கவில்லை. 10,000 பேருக்கு மேல் உயிர் இழந்து இருக்கிறார்கள் மலபார் பகுதியில், இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி. ஆனால் தன்னுடைய நான் வயலண்ட் போராட்டத்தை காந்தி வாபஸ் வாங்கவில்லை. சற்று நேரத்துக்கு பின்பு வட இந்தியாவில் சௌரி சோரா என்ற ஊரில்
22 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த சமயத்தில் காந்தி யூனிலேட்டரலாக வாபஸ் வாங்கிட்டார். அது முஸ்லிம்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இட்ஸ் அ சார்ட் ஆஃப் லேக் ஆஃப் ட்ரஸ்ட் ஆன் த பார்ட் ஆஃப் காந்தி. அதாவது முகமது அலி சவுகத் அலி உடன் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்திய காந்தி அவர்களை கலக்காமல் தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டார். மகாத்மா காந்தி அந்த சமயத்திலிருந்து முஸ்லீம் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கிறீர்களா, முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். 1923 அந்த நம்பிக்கை முஸ்லீம்களோட நம்பிக்கை கிடையாது காந்திக்கு. இது வந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. காந்தி ஒரு போதும் முஸ்லீம்களை எதிர்த்து எந்த போராட்டமும் நடத்தியதே கிடையாது. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் 1909 பிரிட்டிஷ்காரன் முஸ்லீம் கொடுத்தோம்னா காந்தி போராட்டம் நடத்தினது கிடையாது. காந்தி அரசியலில் 1915 தான் வந்தார். ஆனால் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் எதிர்த்து முஸ்லீம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காந்தி ஒருபோதும் போராட்டம் நடத்தவில்லை. அடுத்தது வந்து 1932 கம்யூனல் அவார்ட் இன்னும் பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான். அதில் ஷெடியூல் காஸ்ட்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ்னு அறிவிச்சிடும். அதுக்கு போராட்டம் நடத்துகிறார். ஷெடியூல் காஸ்ட் வந்து இவங்கெல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட் எலக்ட்ரிக்ஸ் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு வென்ட் ஆன் அ ஃபாஸ்ட் அண்ட் டு டெத். அப்புறம் அம்பேத்கர் கூட பேசி அதை வந்து அதை வாபஸ் வாங்கினேன். ஷெடியூல் காஸ்ட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் பூனா பேக்ட்னு கையெழுத்தாகி அது இந்த பூனா பேக்ட் இது வரைக்கும் தொடர்ந்து. அது காந்தி ஏற்படுத்தின ஒன் ஷெடியூல் காஸ்ட் பிலாங் டு த ஹிந்து கம்யூனிட்டி, ஸோ யூ கெனாட் டிஃப்ரென்ஷியேட். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, முஸ்லீம்களில் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் எதிர்க்காமல் ஷெடியூல் காஸ்ட்டை மட்டும் எதிர்த்துக்கிறார். அதாவது இந்து சமயத்தை வந்து அவர் பாதுகாக்கிறதுக்கு அப்போவே வந்து அவர் திட்டவட்டமாக இருந்திருக்கார். இந்துக்களின் ஒற்றுமை அதுக்கு போராடி இருக்காரு. ஆனால் முஸ்லீம்கள் ஒரு தனி பிரிவு, அவங்க வந்து இந்துல அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் இருந்திருக்கு அவருக்கு. ஆமாம், முஸ்லீம்களுக்காக அவர் எந்த வித போராட்டத்தையோ எந்த வித அவர்களுக்கு எதிர்த்து எந்த வித நடவடிக்கையிலையும் அவர் ஈடுபட்டது மிகவும் குறைவு. இப்போ பிரிட்டிஷ்காரன் கம்யூனல் அவார்டு கொடுத்துக்கிறான் 1932 நினைக்கிறேன். அதில் வந்து முஸ்லீம்களுக்கு நிறையா கன்செஷன் கொடுத்துருக்கு. 1/3 ரெப்ரசன்டேஷன் இந்த சென்ட்ரல் அசம்பிளி, பல வித கன்செஷன்ஸ் முஸ்லீம் கொடுத்துருக்கு. அந்த கன்செஷன்ஸை எதிர்த்து காந்தி வந்து போராட்டம் செய்யவே இல்லை. ஷெடியூல் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் டு டெத். அந்த சமயத்தில் எராவடா ஜெயிலில் இருக்கிற இந்த சிவில் டிசபிலிட்டிஸில் கலந்துருன்னு எராவடா ஜெயிலில் இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து ராஜாஜி வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. ஷெடியூல் காஸ்ட் கூட ஒப்பந்தம் பண்ணுறது பூனா பேக்ட்டு இதுக்கெல்லாம் வந்து ராஜாஜி வந்து நிறைய அட்வைஸு உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டாரு காந்தி. ராஜாஜி எப்பொழுதும் காந்தி கூட இருந்து இருக்கிறதுக்கு இது ஒரு சான்று. அடுத்தது வந்து சரியா தப்புன்னு சொல்லுறதுக்கு இல்லை, இந்த மாதிரி நடந்துருக்கு அதுதான் சொல்லுவார். சித்தாந்த ரீதியா முஸ்லிம்கள் ஒரு தனி அங்கம், தனி என்டிட்டி அப்படிங்கிற கண்ணோடத்துல தான் இருந்திருக்காரு. அதனால பாகிஸ்தான் உருவாகிறதுக்கான அவருக்கு வந்து அடிப்படையா ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. அது பிற்காலத்துல ஒன்னும் கொஞ்ச நாள் சென்று தெரியும். அவர் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து திட்டவட்டமா எந்த முடிவும் எடுக்கல. இப்போ வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 வந்து சிவில் டிசோபிடியன்ஸ் பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஏற்படுத்து. அதுக்கு ராஜகோபாலாச்சாரி முழுக்க ஆதரவு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு வைஸ்ராய் லார்டு இர்வின் கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அது கூட ராஜாஜியோட அட்வைஸோடு ஒப்பந்தம் போட்டு இந்த மாதிரி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், சில கண்டிஷன்லாம் போட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ண
அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அரெஸ்ட் பண்ண ரிலீஸ் பண்ணுங்க, நாங்கள் வந்து வாபஸ் வாங்கினேன், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னு அறிவிச்சிட்டு. அப்போ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு காந்தி வந்து தனியாக போகிறார் இங்கிலாந்து லண்டன், அங்கே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டின்னு போகிறார். அங்கே என்ன ஆயிடுதுனாக்கா ரிஃபார்ம்ஸ் பற்றி விவாதிக்காம கம்யூனல் ப்ராப்ளம்ஸை பற்றி விவாதிக்க அதிகமாக ஆயிடுச்சு. அங்கே வந்து முஸ்லீம் லீக் வரும், முகமது அலி ஜின்னா, அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இவங்களாம் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் காந்தி வந்து நான் இந்தியா பூரா ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஹோல் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியன்ஸ்னு சொல்கிறது வந்து எடுப்படு. அந்த பிரைம் மினிஸ்டர் ராம்சே மேக்டொனால்டு அந்த ஃபங்க்ஷனை அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன்னாகிரேட் பண்ணக்குள்ளேயே டியர் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது, அவர் டியர் இண்டியன்ஸ்னு ஆரம்பிக்கல. அந்த சமயத்தில் டியர் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்னு ஒரு ரெண்டு பிரிவாக வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அது காந்தி உட்காந்து கேட்டுருந்தார். அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து நீங்கள் வந்து இந்தியன்ஸ்னு சொல்லணும், இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்னு சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது வெளிநாடு செஞ்சிருக்கணும், அவர் செய்யலை. உட்காந்துட்டு அப்புறமா வந்து அந்த ஹி காட் என்டாங்கிள்ட் இன் த கம்யூனல் ப்ராப்ளம்ஸ், கட்சியில் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை, அவர் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகி வரார். ராஜாஜி இதுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கிறார், அதில் நோ டவுட். ஸோ ராஜாஜி கேன் மேக் மிஸ்டேக்ஸ், நாட் தட் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கப்புறம் சொல்ல வரேன், ராஜாஜியும் இந்த கருத்தை தான் வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? காந்தி ராஜாஜி இந்த மாதிரி ஒரு அதாவது முஸ்லீம்கள் ஒரு தனி ராஜாஜி, I don't think Rajaji was so much interested about giving separate electorates to scheduled castes, but Gandhi was interested and Rajaji had helped him to consolidate Hindu community with the help of Ambedkar. Ambedkar enna solittaru, neenga vandu scheduled caste vandu andha shudran consider pannaaga problem over appdinu or இல்லை அவருடைய நடவடிக்கை இருந்தது. காந்தி அதுக்கு தகுந்த போல் ஆமாம் அதை செஞ்சுடுவோம்னு சொல்லிட்டு ஹரிஜன் அப்லிஃப்ட் டூர்னு சொல்லிட்டு ஆன் இந்தியா பூரா போனார். ஸோ ஹி வாஸ் ட்ரைங் டு கன்சாலிடேட் ஹிந்து கம்யூனிட்டி. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது முஸ்லிம்ஸ் தேர் நாட் ட்ரைங் டு கன்சாலிடேட் எனி திங். முகமது அலி ஜின்னா வாஸ் அ செகுலர் பர்சன், he was a constitutionalist. He was in the samayathila in the porata nadukulla Delhi la London la retire aayitar. In the porata la nadukulla Jinnah vandu enna aichunaga enna Hindu community consolidate pandraru. Gandhi is a arasiyal thalaivar. Arasiyal thalaivarukku in the Hindu consolidation ku enna sambandham appdinu vandu oru kelvi kuri erpadum. அவர் வந்து இந்த சோஷியல் ரிஃபார்மிங் இதெல்லாம் ஈடுபடுறாரு. ஜின்னா வந்து இதை வந்து ஒரு இதாக பயன்படுத்திக்கின்னு திரும்ப அரசியலுக்கு இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வந்து முஸ்லீம் லீகை வந்து இஸ் ரிவைவிங் த முஸ்லீம் லீக். ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட், ஆஃப்டர் காந்தி வாஸ் டெல்லிங், காந்தி வாஸ் ஓப்பன்லி டெல்லிங் தட் ஹிந்துவிசம் இஸ் இன் டேஞ்சர். At that time, the Muslims were not telling Islam is in danger. It was Gandhi who was telling Hinduism in danger because scheduled caste, if they convert, then it is game over for Hindus. And therefore, we have to consolidate. So, Jinnah took a cue from Gandhi and later he started Islam is in danger in 1937. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதாவது காந்தியே வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்க, இந்து மதத்துக்கு அபாயம் ஏற்பட்டுருச்சு, இந்து மதம் அழிஞ்சு போயிடும், முஸ்லீம்கள் பெருகிறாங்க, இப்படி ஒரு பயம் அப்படின்ற அடிப்படையில் அரசியல் வந்து காந்தியும் ஓரளவுக்கு செஞ்சுருக்காரு. ஆனால் முஸ்லீம்கள் அடிப்படையில் இல்லை, அதாவது இந்து கம்யூனிட்டி சமூகத்தை பிளவுபடுத்துகிறாங்க இவங்க, எஸ்சி மக்களை தனியாக இது பண்ணி அப்படி அந்த நோக்கத்தில், ஏன்னா இந்த மாதிரி அரசியல் பேசியிருக்காரு. இதனால் ஒரு ரியாக்ஷன் தான் ஜின்னா வராருன்னு சொல்கிறீங்க?
ஜின்னா வந்து அது வரைக்கும் வந்து டாக், அதாவது இஸ்லாம் டேஞ்சர் இது அதெல்லாம் சொல்லவே ஒரு மதவாதி இல்ல அந்த சமயம் வரைக்கும். அந்த சமயம் இதுக்கப்புறம் தான் வந்து என்ன இந்த மகாத்மா காந்திக்கும் காந்தி ஜின்னாவுக்கும் ஒரு போதும் ஒற்றுமை கிடையாது. 1920 நான் கோஆப்ரேஷன் கிலாஃபத் மூமெண்ட் காந்தி வந்து முகமது அலி சேர்ந்து நடத்தின அந்த மூமெண்ட் வந்து ஜின்னாவுக்கு உடன்படிக்கையே கிடையாது. ஜின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆதரவாக இருந்தது அந்த சமயத்தில். ஹி வாஸ் லாயல் டு தி பிரிட்டிஷ். ஸோ காந்தி வந்து இந்த மாதிரி நடவடிக்கை பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்து அப்பப்போ செய்கிறத வந்து ஜின்னா வாஸ் நாட் வெரி ஹாப்பி வாட் காந்தி வாஸ் டூயிங். ஹி வாஸ் அ கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் இன் தி 1930s. But when Gandhi began to indulge in such reforming activities of Hindu community, being a politician, அதாவது அரசியல்வாதியாக இருந்து கொண்டு இதை செய்ய, அதாவது அரசியலையும் மதத்தையும் ஒன்று சேர்க்குறப்போல இருக்கு. அப்போ நேச்சுரலாக வந்து 1937 எலெக்ஷன்ஸ், ப்ரொவின்சியல் எலெக்ஷன்ஸ் வரக்குள்ள ஜின்னா வந்து தன்னுடைய கொள்கையை மாற்றினார். சரி, இப்போ காந்தியை வந்து கன்சாலிடேட் பண்ணுறாருன்ற ஒரு அடிப்படையில் அவர் வந்து மதத்தை யூஸ் பண்ணி கன்சாலிடேஷனுக்கு, முஸ்லீம் கன்சாலிடேஷனுக்கு 1937 அவர் ஆரம்பிக்கிட்டார். அது வரைக்கும் அவர் வந்து இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு விளக்கம், அதாவது கிலாஃபத் மூவ்மெண்ட்டுங்கிறது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் நடந்த ஒரு இயக்கம். அதாவது டர்க்கியில கலீஃப்னு எல்லா முஸ்லீம், உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் தலைவர் அவர் வந்து கலீஃப், மத தலைவர் வந்து கலீஃப்னு அது தொன்று தொட்டு வந்த ஒரு வழக்கம். அந்த கலீஃப்ங்கிற ஒரு எவ்வளவு அத்தாரிட்டி இருந்தது, அவர் சொன்ன பேச்சு யாராவது கேட்டாங்களா, அது ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு அது வேற விஷயம். ஆனால் அந்த அவர் அடையாள ரீதியாக அவர் தான் முஸ்லீம்களின் தலைவர்கள்னு ஒன்று இருந்தது கலீஃப்னு. அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த கலீஃப்ங்கிற ஒரு இதையே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அங்கே டர்க்கியில் அவங்க சேர்ந்து அவங்க பெரிய அரசியல் விளையாட்டு அது, அரபுகளுக்கும் துருக்கியர்களுக்கும் இப்படி நடந்த விளையாட்டில் கலீஃபை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். அது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக முஸ்லீம்களை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக கையாண்ட ஒரு யுக்தின்னு சொல்லலாம். அதுல பல்வேறு கோணங்கள் இருக்க விஷயங்கள் இருக்கு. அது அவர் மோரே சார் என்ன சொல்றாருன்னா, அதுல ஜின்னாக்கு அதுல வந்து உடன்பாடே இல்லை. அதுவும் மேல என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து காந்தி முஸ்லீம்களுக்கு கன்சல்ட் பண்ணாம அதை வாபஸ் வாங்கினதுனால முஸ்லீம்கள் வந்து தம் மேல நம்பிக்கை இல்லையோ காந்திக்கு அப்படின்ற ஒரு நிலை வந்தது. பிற்காலத்துல காந்தியோடைய செயல்களும் ஒரு இந்து மத தலைவர், இந்துக்களின் ஒற்றுமை அப்படின்னு தான் பார்த்தாருன்னு சொல்லியிருக்காரு. முஸ்லிம்கள் வந்து தனியான ஒரு அங்கம் தான், ஒரு செப்பரேட் என்டிட்டி அப்படின்ற அளவுல தான் அவர் நடவடிக்கை இருக்கு. இது வந்து வேறு, இது வந்து சீட்ஸ்ன்னு சொல்லலாம், விதை விதைச்சிருக்கு பார்ட்டிஷனுக்குன்னு சொல்லியிருக்காரு. சார், ராஜாஜி பத்தி சொல்லுங்க, அதாவது அவருடைய ரோல் என்ன இந்த பார்ட்டிஷன் இந்த பிளவுகளுக்கு? இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டவுடனே 1937 ஜின்னா வந்து தன்னுடைய பொசிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிர ரேடிகலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. பொறுமையா கேக்குதா? பொறுமையா வந்து பார்ட்டிஷன் நோக்கி போற, ஒன்றும் பார்ட்டிஷன் அவர் எண்ணத்துல வரல, பார்ட்டிஷனை நோக்கி போயின்னு இருக்கிறாரு. அது வந்து காந்திக்கும் யாருக்கும் ஒன்றும் தெரியல, பார்ட்டிஷன் இவர் எப்படி கேட்பாருன்ற நினச்சின்னுக்குறான். அதனால வந்து யாரும் வந்து ஒரு முன்ஜாக்கிரதையா இது வந்து பார்ட்டிஷன் கொண்டு போய் விடும்ன்ற ஒரு நினைப்பே இல்லாமல் வந்து ஜின்னாவை ஓரம் கட்டத்துலேயே காலம் கட்டிட்டாங்க. 1937 குறிப்பாக வந்து ஜவஹர்லால் நேரு ஜின்னாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், மட்டன் தட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் காண்டாக்ட், முஸ்லீம் மாஸ் காண்டாக்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று ஏற்படுத்துது. அதை எதிர்த்து ஜின்னா பயங்கர, நீ யார் முஸ்லீம் வந்து உன் கட்சியில் சேர்க்குற, நான் முஸ்லீம் லீகு, நான் தான் முஸ்லீம்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஜின்னா போக அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. நேரு வந்து அந்த மாஸ் காண்டாக்ட் ப்ரோக்ராம் வந்து பெரிய ஃபெயிலியர். அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, முஸ்லீம்கள் சப்போர்ட்டு காங்கிரஸ்க்கு அப்போவும் கிடையாது.
1923ல காங்கிரஸ்க்கு முஸ்லீம் சப்போர்ட் கிடையாது. சிவில் டிசி 1930 சிவில் மூவ்மெண்ட்ல கலந்து இல்லை முஸ்லீம். அதுக்கப்புறம் வந்து எந்த வித பார்ட்டிசிபேஷன் இல்லாத காங்கிரஸ் மட்டும் தனியா இயங்குது. இப்போ வந்து 1937 எலெக்ஷன்ஸ்ல முஸ்லீம் லீக் வந்து எலெக்ஷன்ஸ்ல இப்போ கொஞ்சம் தோத்துருச்சு சில ப்ராவின்சஸ்ல. அதனால என்ன முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ்காரன், சரி ஜின்னா கதை முடிஞ்சது, அதனால அவர் வந்து ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலையை நடத்துறாங்க. அந்த சமயம் பார்த்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, செகண்ட் வேர்ல்டு வார் 1939 வெடிங்க, செப்டம்பர் 1939. இப்போ வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு வேற பிரச்சனை. பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து எப்படியும் வந்து சண்டை செகண்ட் வேர்ல்டு வாரை ஜெயிச்சாகணும்னு ஒரு இது. அதுக்கு இந்தியா இந்தியர்களுடைய சப்போர்ட் தேவை, குறிப்பாக ஆர்மியில வந்து இந்தியன் ரெக்ரூட்மெண்ட் தேவை. அவங்க ராணுவத்தில் இந்தியர்கள் பெரிய பங்கு வகிச்சாங்க. ஆமாம், 2 மில்லியன் ரெக்ரூட்ஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃபைட்டிங் இன் வேரியஸ் தியேட்டர்ஸ் ஆஃப் வார், யூரோப்பில், ஆப்பிரிக்காவில், ஏஷியாவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இங்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு இந்தியன் ட்ரூப்ஸ். இதுக்கு வந்து காந்தி வந்து ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எங்கள்கிட்ட சண்டை கிடையாது, இது இது உங்கள்கிட்ட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த 1937 எலெக்ஷன்ஸில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு அந்தந்த மாகாணத்தில் வந்து மந்திரி சபை அமைச்சு இருக்குது. ராஜகோபாலாச்சாரி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி சீஃப் மினிஸ்டர். இந்த மெட்ராஸ் ராஜகோபாலாச்சாரி அப்போ வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ரிசைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிடம் முடிவு பண்ணி ரிசைன், எல்லா மினிஸ்ட்ரிஸும் ரிசைன் பண்ணிட்டாங்க இந்தியா பூரா. அதனால் வந்து இந்த பிரிட்டிஷ் முஸ்லீம் லீகு பவரில் இல்லை, காங்கிரஸ் பவரில் இருந்து ரிசைன் பண்ணதால் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் சமமாயிடுச்சு. ஜின்னா வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம், இந்தியா பூரா டெலிவரன்ஸ் டேன்னு சொல்லிட்டு கொண்டாட்டம் செஞ்சு வர்றாரு. ஜின்னா வந்து முஸ்லீம் சோல்ஜர்ஸ் எடுத்தீங்கன்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா முஸ்லீம்களோட பங்கு அதிகம். 40% ஆஃப் த இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ், 30% ஆர் சிக்ஸ், 30% ஆர் ஹிந்துஸ். ஸோ காந்தி's opposition to the Second World War does not have any effect on the army. But if ஜின்னா எதிர்த்தாக்கா அது ஆர்மியில் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டுரும். சீக்கியர்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதனால் வந்து ஜின்னா வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்போது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான், சரி காந்தி சொல்கிறாரு பரவாயில்ல, என்னன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் அதனால ஆபத்து கிடையாது, நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் இந்தியன்ஸை வச்சு நடத்திடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி காந்தியை ஒரு ஒரு காந்தியை பற்றி அவங்க ரொம்ப ஓகே இஸ் எ நான் வயலண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போக்கு இருந்தது. ஒழிய காந்தியை சீரியஸாக எடுத்ததா வந்து எனக்கு தெரியல. அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம்னா, ராஜகோபாலாச்சாரி அந்த சமயத்தில் வந்து காந்தி கூட சேர்ந்து அவரும் அந்த மினிஸ்ட்ரியை ரிசைன் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் தான் வந்து ஜின்னா வந்து தன்னுடைய கோரிக்கையை கொஞ்சம் அதிகமாக்குது. 1940 மார்ச் மாதம் லாகூரில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்துங்களுக்கு கூட தனி சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கு எங்களுக்கு நாட்டை எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறார். அப்ப எந்த மாதிரி பாகிஸ்தான் அவர் அவர் மனசுல வச்சிருக்காரு? இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, இப்ப இருக்கிற பாகிஸ்தான் வந்து ராஜாஜி காந்தியோட ஐடியா தான், அவர் எந்த மாதிரி பாகிஸ்தான எதிர்பார்த்தாரு? இப்ப லாகூர் ரெசல்யூஷனோட ரெசல்யூஷனை படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, இட் இஸ் கிளியர்லி ஸ்டேட்டட் தட் த முஸ்லீம் ஸ்டேட் ஷுட் பி கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்டிகுவஸ் ஏரியாஸ் ஆர் ரீஜன்ஸ் ஆர் ஜோன்ஸ்
முஸ்லிம்ஸ் ஆர் இன் மெஜாரிட்டி. அதாவது தொடர்ச்சியா முஸ்லிம் மெஜாரிட்டி இருக்கிற பகுதியை மட்டும்தான் முஸ்லிம் நாடா பாகிஸ்தானா அறிவிக்கணும் அது வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அவர் வந்து அந்த அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுல நீங்க கவனிக்கணும். அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து ஏரியாஸ், ஜோன்ஸ், ரீஜன்ஸ். அதனால வந்து ப்ராவின்சஸ் பிரகாரம் தான் வந்து இந்தியாவை வந்து டிவைட் பண்ணிக்கிறான் பிரிட்டிஷ்காரன். இவர் ப்ராவின்சஸ் பேஸ் பண்ணி அவர் கேட்கல, ஏரியாஸை பேஸ் பண்ணி கேட்டு. அது வந்து பிற்காலத்தில் அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்த அது நீங்க பார்க்க போறீங்க. இப்போ அந்த ப்ராவின்சஸ் என்ற எப்படியா வந்து இந்து மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் வந்து இட் வில் கோ டு த ஹிந்துஸ். அப்போ முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் ஷுட் கோ டு த முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக் கவனிக்காம இவர் ஏரியா ரீஜன்ஸ் ஜோன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படி பார்த்தாக்கா பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு அவர் அந்த சமயத்தில் நினைக்கவே இல்லை. சின்னாவன் நினைக்கல, அவர் கூட இருந்தவங்க யாருமே நினைக்கல.